உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். நீ காபி குடிச்சியா இல்லையா? இல்ல. இதுல ஒரு வாய் குடி. அட, நான் குடிங்கிறேன். வர வர என்ன நடக்குதுன்னே புரியல. இல்ல, முழிச்சிட்டு இருக்க. இன்னும் முழிக்க வேண்டியது நிறைய இருக்கு, தயாரா இருக்கணும். பக்கம் பக்கமா பேசுற உனக்கு கொஞ்ச நாளைக்கு உன் வாய்க்கு ரெஸ்ட். கைகால விட அதிகமா உழைச்சது உன் வாய் தான். ரெஸ்ட் எடுத்துக்கோ. இந்த காப்பிய குடி. வேண்டாம். ஏன்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் காப்பி போட்டதுனால உன் காப்பியை குடிக்க உனக்கே மனசு வரலையா? பயமா இருக்கா? அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். அப்புறம் என்ன, எடுத்து குடி. மாமியார் பேச்ச கேட்டு காப்பி போட்டு கொண்டு வந்த நீ இப்போ அதே மாமியார் உன்னை குடிக்க சொன்னா குடிக்க மாட்டேங்கிற? ஏன் யோசிக்கிற? ஏன் விசாலாட்சி, இப்ப என் இடத்துல உன்னையும் உன் இடத்துல உன் மருமகளையும் வச்சு யோசிச்சு பாரு. இப்ப நீ சொல்லி இருந்தா அவங்க அதை செஞ்சுதானே ஆகணும். அது சரி, நீ என்னைக்கு உன் மருமகளை காப்பிய குடி, நேரத்துக்கு சாப்பிடு, உடம்ப பாத்துக்கன்னு ஏதாவது சொல்லியிருக்கியா? அவ சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா என்ன? வேளா வேளைக்கு உனக்கும் உன் பசங்களுக்கும் தட்டுல சாப்பாடு வந்து விழுந்தா போதும். இத பேசுனா உனக்கும் உன் பிள்ளைங்களுக்கும் பிபி ஏறிடும். காப்பிய குடி. அட குடிங்கிற சொல்றேன்ல, எடுத்து குடி குடி. குடிக்கவா? குடி. நல்லா தானே இருக்கு? காபி நல்லா இருக்கான்னு பாக்கிறதுக்காக குடிக்க சொல்லல. நான் நல்லா இருக்கணும்ல, அதுக்காக தான் குடிச்சு பார்க்க சொன்னேன். இப்பதான் சொத்துல 40% பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீ வேற என்னைக்கும் இல்லாத திருநாள காப்பியை போட்டு கொண்டு வந்திருக்க. உன் மூணாவது மகன் கேட்டான்ல, கொஞ்சத்தை கொடுத்துட்டு மொத்த சொத்தையும் பங்கு கேட்க போறியான்னு. அதை மனசுல வச்சுக்கிட்டு காப்பியில் எதையாவது கலந்து கலந்து கொடுத்துட்டு நான் போய் சேர்ந்துட்டா? என்ன பாக்குற? அந்த பாவியோட அம்மா தானே நீ? உன் புத்தி அவனுக்கு வந்துச்சா இல்ல அவன் புத்தி உனக்கு வந்துச்சா? ஆனா எப்படி புத்தி பேசுகிச்சுன்னு தெரியலையே. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்களே கிடையாது. என்ன பேச்சு பேசுறீங்க? நரம்பு இல்லாத நாக்கு நாலா பக்கமும் பேசுமா, அப்படி இல்ல பேசுறீங்க? அத நீ சொல்ற பாத்தியா, அதுதான் எனக்கு சிரிப்பா வருது. நீ பேசாத பேச்சைய நான் பேசிட்டேன். இந்த வீட்டு மருமகள்ல ஆரம்பிச்சு சம்பந்திக வரைக்கும் நீ பேசின பேச்சும் பண்ண அலம்பும் அப்பாப்பாப்பாப்பா. அதுவும் அந்த ஈஸ்வரி அப்பா கிட்ட இருக்கே, அவரை திட்டின அதே நாக்கு என்னை பார்த்து கேட்கிற கேள்விய பாரு. இத பார், இந்த உலகத்துல யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது. நம்மளை பார்த்து நாலு பேர் மரியாதையா கையெடுத்து கும்பிடணுமே தவிர பயத்தில் அலறி காலில் விழுந்துட்டு போனதுக்கு அப்புறம் காரி துப்ப கூடாது. இதெல்லாம் மனுஷங்களுக்கு உரைக்கும், உனக்கு கஷ்டம்தான். இந்த அருங்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க, சொல்லிவிட்டேன். என்ன குரலை வச்சு பேசுற? 40% என் பங்கு மறந்துட்டியா? அடக்கி வாசி. போய் உன் பிள்ளை கிட்ட சொல்லி அவனையும் கொஞ்சம் ஏத்தி விடு. அதானே செய்ய தெரியும் உனக்கு. போ.
பாத்தியா, இப்ப மட்டும் வேக வேகமா நடக்கிறத நாய் வாழ நிமித்தவே முடியாது. அவங்க பேசுறாங்கன்னு நீங்களும் அப்படி பேசுறீங்களே அப்பத்தா, பாவம் அவங்க அழுதுட்டு போறாங்க. சிலருக்கு அவங்க போக்குலயே போய் சொன்னாதான் உரைக்கும். இது புரியாம முதல்ல விட்டுட்டேன், இப்போ விடுவேனா? பிடிச்சு இழுக்கிறேன் பாரு. நானே முடியாதவ, காபி போட்டு எடுத்துட்டு போனா அந்த கழுவி நீ ஒரு வாய் குடிச்சிட்டு கொடுன்னு சொன்னா, ஏதோ ஆசையாதான் சொல்றான்னு நினைச்சு குடிச்சிட்டு கொடுத்தேன். இறங்கி வேலை செய்யவா எதை நம்பி இறங்கி வேலை செய்ய சொல்றீங்க? ஒண்ணும் தேவையில்லப்பா, நீங்களே இருந்து பொழைச்சுக்கோங்க. போலாம், பாத்துக்கிறோம். நான் போய் முடிவு எடுக்கிறேன், நான் இப்ப போய் முடிவு எடுக்கிறேன். போங்க, போய் பார்த்து என் தலையில தீயணி போடுங்க. போங்க, போங்கடா. பாத்தியடா, உட்காந்துருக்கான். இந்த சக்தி எந்திரா ஓடி போய் கதவை பிடிக்கிட்டான். பாட்டுல ஒரே வார்த்தையில அவன் போய் பேசி முடிவு எடுக்கிறாங்களா? முடிவு முதல்ல கண்ணத்தோட அழுகாத. ஏன்னா இவனெல்லாம் எந்திரிக்க சொல்ற? படுத்துக்கிறாசா, உனக்கு என்னப்பா, நல்லா காலை நீட்டி படுத்துக்க. எங்களுக்கெல்லாம் நாட்டுக்கு சாவலாம் போல இருக்குடா. ஒரு பொம்பளை, அதுவும் இம்பிட்டு வயசான கிழவி, அது நம்மளை பார்த்து சொடக்கு போடுதுடா சொடக்கு. வெளியே போங்கடாங்குது. ஆமா, உனக்கு சொரணையே இல்லையா? ஏண்டா 40% மொத்தமா கிடைக்குதுன்னு அந்த பக்கம் சாஞ்சிட்டியா? ஆமா, சொத்து காண்டிதா இப்ப பேசாம இருந்தாங்களா? நீ வேற என்னத்தை செய்ய சொல்றப்ப? அப்ப அவளை வெளியே போய் சொல்ல வேண்டியதானே? கிழவி கேட்டதும் தலையை கவுத்துக்கிட்டு உள்ள வந்து உட்கார்ந்துருக்க. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? ஓ மாய, நான் இருக்கேம்மா. எவன் உன்னை விட்டு போனாலும் நான் இருப்பேமா உங்க நாலாம் பக்கமா. இப்படி ஏமா, இது பூரா உன் சொத்துமா, யாருமா கேட்க முடியும் உன்கிட்ட?